அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் இசையமைப்பாளர்கள் இந்தியிலேருந்து காப்பி அடித்து போடுறாங்கன்ட்டு நான் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். அதனால் சில பேர் கமெண்டில் வந்து அவன் இந்தியில் இருக்கிறவனெல்லாம் இப்போ என்ன பெரிய கிரியேட்டராக அவங்களெல்லாம் காப்பி அடிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது வந்து இந்திக்காரனை கவலைப்பட வேண்டிய விஷயம், நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்தி மியூசிக் டைரக்டர் காப்பி அடித்தான்னா அது கவலைப்பட வேண்டியது இந்தி தெரிஞ்சவங்க, இந்தி பாடல்களை கேட்கக்கூடியவங்க தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் பாடல்கள் எங்கேருந்து காப்பி அடிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது பெரும்பாலும் இந்தி காப்பியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்லிகிட்ருக்குறோம். அதுக்காக இந்தியை பெருமைப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. இவனுக்கு போய் அங்கே ஏன் இந்தியில் பிறந்து காப்பி எடுத்து அடித்தானுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுட்ருக்குறேன். அதனால் இந்திக்கு நான் சப்போர்ட் பண்ணுறத யாரும் தவற எடுத்துக்க வேண்டாம். போயும் போய் இந்தியிலேருந்து இப்படி எடுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோக்களெல்லாம் நான் வழங்கிட்டு வர்றேன். கேட்டால் ரெண்டு சுரம் சாயல் இருக்கும், ஒரே நேரத்தில் ரெண்டு மியூசிக் டைரக்டருக்கு தோணும் அப்படின்ற சப்பக்கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் எதையும் நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து வேலை செய்ய தெரியாதவன் அப்படியே பார்த்து பார்த்து வேலை செஞ்ச மாதிரி இதெல்லாம் காப்பி அடிக்கிற விஷயம். சரி வாங்க வளவளன்னு எதுக்கு பேசிட்டு, இப்போ பிரபலமான இந்தி பாட்டை வந்து எப்படி நம்ம காப்பி ராஜா என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேட்ட இந்த பெப்பேன்ட்டு பே பேன்ட்டு வாசிக்கிற இந்த டியூன் வந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை வருது. நம்ம விசுவலாக பார்க்கும்போது அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. என்னமோ அது அரைகுறையாக காதில் விழுந்துட்டுருக்கு. நம்ம விசுவலை வந்து லைட்ஸ் போயிடுறதுனால இது ஒரே டியூன் தான் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் இசையை பற்றி தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இது ஆயிரக்கணக்கான படங்களில் இதே டியூன் வந்து வந்துருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்தியில் இருக்கிற இந்த பாடலை வந்து அப்படியே காப்பி அடித்தா தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது, ரூப்பு தேரா மஸ்தானா அது வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பியாரு மேரான்ட்டு போடாமல் அந்த ஹோ ஜாயே அப்படின்ட்டு முடிக்கிறது. இப்போ வந்து ரூப்பு தேரா மஸ்தானா ஓ ஜாயே இப்படி வந்துடும். रूप तेरा मस्ताना हो जाए, प्यार मेरा दीवाना हो जाए, भूल कोई हमसे ना हो जाए. சரி விஷயத்துக்கு வரும், நீங்களே கேளுங்க இந்த கொடுமே. இதுவரையில் முதலிரவு ரூப तेरा மஸ்தானா கனவுகளில் தான் हो जाए, இனி மலரும் பல இரவு உறவுகளில் தான் ஹோ ஜாயே. இதுவரையில் முதல் இரவு கனவுகளில் தான் ரூபுத்திரா மஸ்தானா ஹோ ஜாயே, இனி மலரும் பல இரவு உறவுகளில் தான் யார் மேரா தீவானா ஹோ ஜாயே. ஆகாய மேகமே நீர் விட்டது பாத் நஷீலி மஸ்த் சமா ஹை ஆனந்த பூமி பூர் விட்டது ஆஜ் நஷே மே சாரா ஜஹான் ஹை தூ ஓடு காயும் கொடி கொண்டது ராத் நஷீலி மஸ்த் சமா ஹை आज नशे में सारा जहां है इल वरुण और मिन्नल पाइंदे शराबी मौसम बहताए रूप तेरा मस्ताना प्यार इरुवरेल मुदलिरवु कनवुगळिल्ता